சென்னை தேனாம்பேட்டை பருவாநகர் பி பிளாக்கை சேர்ந்தவர்தான் வெங்கடேசன் வயது இருபத்தாறு இவர் தேனாம்பேட்டை மகளிர் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவியை கடந்த ஏழு ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளார் இவர்கள் பல இடங்களில் சுட்டி திரிந்துள்ளனர் வெங்கடேசன் ஆன்லைன் உணவு விநியோகம் செய்யும் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இதனால் தினமும் குடித்துவிட்டு தனது காதலிக்கு போன் செய்து தொந்தரவு செய்து வந்துள்ளார் இதனால் அவரது காதலி இவரிடம் பேசுவதையே தவிர்த்துள்ளார் இதனால் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வெங்கடேசன் தனது காதலியை தாக்கியதாக கூறப்படுகிறது பிறகு சம்பவம் குறித்து கல்லூரி மாணவி தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போலீசாரும் வெங்கடேசனை அழைத்து கண்டித்து அனுப்பியும் உள்ளனர் இதற்கிடையேதான் காதல தினத்தன்று வெங்கடேசன் தனது காதலி வேறு ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்து தனது காதலியை கண்டித்துள்ளார் அப்போது கல்லூரி மாணவி நான் இனி உன்னை காதலிக்க மாட்டேன் நான் வேறு ஒருவரை காதலிக்கிறேன் என்று கூறியுள்ளார் மேலும் கல்லூரி மாணவி தனது செல்போனில் வெங்கடேசனின் நம்பரை பிளாக் செய்துள்ளார் பலமுறை தனது காதலியை தொடர்பு கொள்ள முயன்றும் முடியாமல் தவித்த வெங்கடேசன் பிறகு நண்பர் செல்போனை வாங்கி காதலியுடன் பேசியுள்ளார் அப்போது இருவருமே காவல் நிலையத்துக்கு சென்று எழுதி கொடுத்துவிட்டு பிரிந்து விடலாம் என்று கூறியுள்ளார் மேலும் காவல் நிலையத்துக்கு செல்வதற்கு முன் நான் உன்னிடம் கடைசியாக பேச வேண்டும் என்று வெங்கடேசனும் கூறியுள்ளார் அதற்கு காதல் கல்லூரி மாணவியை ஒப்புக்கொண்டதால் நாளை மாலை நாலு மணிக்கு திருவள்ளுவர் சாலையில் உள்ள போலீஸ் பூத் அருகே சந்திக்கலாம் என்று வெங்கடேசன் கூறியுள்ளார் தான் கடந்த ஏழு ஆண்டுகளாக காதலித்து வந்த கல்லூரி மாணவி வேறு ஒருவனை காதலிப்பதால் தனக்கு கிடைக்காத அவர் யாருக்கும் கிடைக்கக்கூடாது என நினைத்து காதலியை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார் இதற்காக கத்தி மற்றும் பெட்ரோல் குண்டு தயாரித்து தனது மொபட்டில் மலைத்து வைத்திருந்தார் பேசியபடியே வெங்கடேசன் மாலை மூன்று முப்பது மணிக்கே திருவள்ளுவர் சாலையில் உள்ள போலீஸ் பூத் அருகே தனது மொபட்டுடன் காத்திருந்தார் ஆனால் கல்லூரி மாணவி மாலை கால் மணி வரை வரவில்லை காதலியை செல்போனில் தொடர்பு கொண்ட போது பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் காதலி மீது வீச கொண்டு வந்த பெட்ரோல் குண்டை எடுத்து அருகிலிருந்த போலீஸ் பூத் மீது வீசியுள்ளார் அது பயங்கரமான சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்தது இதை பார்த்த பொதுமக்கள் அலறி எடுத்து சிதறி ஓடினார்கள் பிறகு அவர் கோபத்துடன் அங்கிருந்து தனது பைக்கை அருகே பைக்கிலிருந்து சென்று விட்டார் அருகில் இருந்தவர்கள் உடனே தீயை அணைத்ததால் பெரும் விபத்தும் தவிர்க்கப்பட்டது தகவல் தகவலிருந்து தேனாம்பேட்டை உதவி ஆய்வாளரான மாதவன் சம்பவ இடத்திற்கு வந்து சிசிடிவி பதிவுகளை பார்த்தபோதுதான் வெங்கடேசன் என்பது தெரியவந்தது அதே பகுதியில் பதுங்கியிருந்த வெங்கடேசனையும் கைதும் செய்தனர் இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் தேனாம்பேட்டை பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது வெங்கடேசன் மீது தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் அடிதடி கொலை மிரட்டல் என நான்கு வழக்குகளும் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் சிம்பிளி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி